வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பாட தலைப்பு பார்க்க போறோன்னு இந்த புதிரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேட்கிறதா என் குரல். ஸோ யாருடைய குரல் நமக்கு கேட்கணும்னு சொல்லி இந்த பாடம் முழுவதும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஐம்பூதங்களில் ஒருவராக இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் நம்மளால 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. நம்ம மட்டும் இல்லைங்க, உலகத்தில் காணப்படுற அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கிற காற்று. இந்த ஐம்பூதங்களை வகையறித்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் காற்றோட பயன்களை அறிந்து தான் ஐம்பூதங்களில் காற்றை சேர்த்துருக்காங்க. காற்று இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஸோ அதனால் முதல் தலைப்பு உயிராக நான். ஸோ நம்மளுக்கு உயிராக மட்டும் இல்லை, நம்மளுடைய உடலை பேணி காக்கிறதாக காற்று இருக்குன்னு சொல்லி திருமூலர் திருமந்திரம் என்ற நூலில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கிறது அப்படின்னு கூறியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் பிற்கால ஔவையார் வாயுதரானே என்னும் அதிகாரத்தில், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லி காற்றோட பெருமைகளை இந்த பாடல் வரிகள் மூலமாக கூறியிருக்காங்க. இப்படிப்பட்ட காற்றுக்கு நம்மளுடைய பண்டை தமிழர்கள் பல்வேறு பெயர்களை வைத்திருக்காங்க. இந்த காற்றின் பெயர்களை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, பருவநிலை, சூழல், காற்று வீசுகிற வேகத்தை வச்சு தான் காற்றுக்கு பெயரை வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன பெயர்கள் பார்க்கலாம். தென்றல், வாடைக்காற்று, புயல், சூறாவளி, பேய்காற்று, பூங்காற்று, இன்னும் நிறையா இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, காற்று வீசுகிற வேகத்தை வைத்து இங்கே காற்றுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க. 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினா மின்காற்று, 6-11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினா இளந்தென்றல், இப்படின்னு பல வகையாக அது வீசுகிற வேகத்தை வைத்து நம்மளுடைய தமிழர்கள் பல பெயர்களை கூறியிருக்காங்க.